Hi viewers, welcome to Fashio Creations. நம்ம இப்போ ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் நம்ம ஒரு மேக்ஸி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் கட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுனுடைய டோட்டல் ஹைட் வந்து 54 inches, பாடி ஹைட் வந்து 14.5. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கர்ட் பகுதியை நம்ம எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். நெற்று வந்து நம்ம எட்டாக வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஹிப் சைஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். எட்டு இதாக ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 42 நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து சாட்டின் வந்து கட் பண்ண போகிறோம். சாட்டின் வந்து 4 தான் மடித்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இடுப்பு சுற்றளவு அதை விட நம்மளுக்கு டபுளாக எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கர்ட்டுடைய ஹைட் வந்து நம்ம நெற்று எடுத்ததை விட 1 inch கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது உள்ளே கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நெற்றுக்கு கீழே நம்மளுக்கு வெளியே வந்துடும். நம்ம அதை கவனிச்சுக்கிறணும் எப்போவுமே. 42 inches நெற்றும் 41 inches சாட்டினும் கட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு லேயர் வந்து நெற்று போடுறோம். நெற்றுக்கு வந்து அதே ஹைட்டுக்கு நம்ம எடுத்துட்டு ஹிப் சைஸை வந்து நம்ம நல்லா கீழே கொண்டுட்டு வந்துடுறோம். ஏன்னா அதில் வந்து முட்டுக்கு கீழே வர்ற மாதிரி அதில் வந்து நம்ம ஒரு லேஸ் மெட்டீரியல் வைக்கிறோம். அந்த லேஸ் மெட்டீரியல் வைக்கிறதுக்காக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது கீழே காலில் இருந்து ஒரு 12 inches மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நம்ம டேஸ்ட்டை பொறுத்தது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேலே கொண்டு வரணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சாட்டின் டிஷ்யூவில் போட போகிறோம். இது வந்து ஒரு டிஷ்யூ மெட்டீரியல், நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். டிஷ்யூ நெட்டுடைய ஹைட்டு வந்து நம்ம செகண்ட் லேயர் ஒரு நெட்டு போட்டோம்னா அந்த ஹைட்டே வச்சுக்கலாம். ஏன்னா அதை பிடிச்சு தைக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக மேலே போயிடும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு 3 steps வந்துடும். அடுத்தது நம்ம லைனிங் பக்கரம் எல்லாமே கட் பண்ணிடலாம். கடைசியில் போடுற லாஸ்ட் லைனிங் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடி கட்டிங் போயிடலாம். பாடி கட் பண்ணும்போது நம்ம வந்து கை ஸ்லீவ் வந்து தனியாக தான் நம்ம கொடுக்குறோம். ஸ்லீவ் வந்து ஷோல்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 4 inches வந்து நம்ம அதில் பாடி கட் ஹைட்டில் வந்து நம்ம அதை கழிச்சிடணும். 4 அல்லது 5 நம்ம வந்து கழிச்சிட்டு அதனுடைய ஹைட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறணும். நம்மளுக்கு 14.5 இருந்தது. அதில் நம்ம தையல் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 inch காணாது, ஒரு 2 inches கூட நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஸ்ட்ராப் வந்து, அதாவது ஸ்ட்ராப்னு சொல்ல முடியாது, அதுதான் ஸ்லீவே, அதில் வந்து நம்ம எலாஸ்டிக் கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம். அதையும் கழிச்சிட்டு மீதி இருக்கிற பகுதியை பாடி ஹைட்டாக கொண்டுட்டு வந்துடணும். 3.5 வந்து கழுத்தினுடைய விரிவு கொடுத்துருக்கோம். அதில் இருந்து இப்போ அக்கல் வந்து நம்ம கரெக்டாக 4.5 க்ராஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா மேலே ஒரு 4 inches வந்து எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு ஷோல்டரில் இருந்து நம்மளுக்கு வந்துடும். செஸ்ட் அளவும் நம்மளுக்கு வந்து 36 இருக்குது. அதை வந்து 4 டிவைட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஷேப்பில் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டு மட்டும் லைட்டாக கர்வ் எடுத்துட்டிங்கன்னா முன்பாகம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த கட்டிங்கை நம்ம சாட்டின்லையும் அந்த லேஸ் மெட்டீரியல்லையும் எடுத்துடலாம். அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து அந்த பார்டரை வந்து கை சுற்றளவுக்கு கொண்டு வந்துடுவோம். அந்த இடத்துலையும் நம்மளுக்கு எலாஸ்டிக் போட்டு சுருக்கிடுவோம். இந்த ஹைட் வந்து ஒரு 4 அல்லது 5 நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எலாஸ்டிக் கொடுத்து அதை டைட் பண்ணிட்டோம்னா ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடும். கையில் வந்து அந்த கிராஸ் வெட்டியிருக்கோம்ல அந்த இடத்துல தான் நம்ம இந்த பீஸ்களை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நெற்று எதுக்குன்னா நம்ம லேஸ் மெட்டீரியலுக்கு அடியில் ஒரு நெற்று கொடுத்தா கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகாமல் நல்லா இருக்கும். அவ்வளோதான், பாடி வந்து அவ்வளோதான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு போ கட் பண்ணிடலாம். அதுக்குரிய டெய்லும் நம்ம கட் பண்ணிடலாம். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டெய்ல் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுடைய ஹைட் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்து நம்ம கொடுத்துருவோம். அடுத்து நம்ம இப்போ ஸ்டிச்சிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்லீவுக்கு அடியில் வந்து ஒரு பிளெயின் நெட்டு வந்து நம்ம போட்டு அதை
அந்த ஸ்காலப் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதில் இன்னொரு ஸ்டிச்சிங் நம்ம ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு நம்ம கொடுத்துடணும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் மடிச்சு தச்சிட்டோம்னா இந்த ரெண்டு பக்கமுமே நம்ம எலாஸ்டிக்கை இது உள்ளேயே நம்ம கொருத்துடலாம். எலாஸ்டிக் கொறுக்கிறத இப்ப காமிக்கிறேன் பாருங்க. கை சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளவு வருதோ, இப்போ ஒரு 12 இன்ச்சஸ் கை சுற்றளவு வந்ததுன்னா நீங்க 10 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் எடுத்தீங்கன்னா இழுத்து கொடுக்கும் போது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஷோல்டருக்கு வந்து நம்ம எவ்வளவு கழிச்சிருக்கோம் பாருங்க, 5 இன்ச்சஸ்னா அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து 10 இன்ச்சஸ் வரும். அதுக்கு ஒரு 7 இன்ச்சஸ் அல்லது 8 இன்ச்சஸ் நம்ம கொடுக்கும் போது அந்த எலாஸ்டிக் இழுத்து வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்படி ரெண்டு பக்கமுமே நம்ம அந்த எலாஸ்டிக்க கொடுத்து செட் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம ரெண்டு ஸ்லீவையுமே ரெடி பண்ணிடலாம். ரெண்டு ஸ்லீவுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிருக்கோம். இந்த ரெண்டு ஸ்லீவ்லேயுமே அந்த கிராஸாக இருக்கிற இடம், இந்த பாடியினுடைய சைடில் ஒரு கிராஸ் தெரியுதா, அந்த கிராஸில் கொண்டு நம்ம வச்சு தான் நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். லைனிங்க்கு அடியில் கொடுத்து இந்த கிராஸும் கையில் இருக்கிற கிராஸும் அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறகு அந்த நெக்கை வந்து நம்ம என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ லைட்டாக கர்வ் எடுத்துருக்கோம், அதையும் பதிச்சு எடுத்து வெளியே வந்துடலாம். இப்ப நெக் அடிக்கிறோம். அடுத்தது மறுபடியும் இன்னொரு ஸ்லீவ் நம்ம கொடுக்கிறோம் அந்த கிராஸ் பகுதியில். இப்ப நம்ம இதை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த கரெக்டா அந்த கிராஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கா நம்ம பார்த்துட்டு ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுறலாம். கரெக்டாக ஷோல்டர் வர இடத்துல ஷோல்டர் வரணும், கை சுற்றளவு வர வேண்டிய இடத்துல வரணும், மாற்றி வச்சிடக்கூடாது. ஃப்ரண்ட்ல வந்து இப்போ சுற்றி பதிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். அடுத்தது இதே மாதிரியே நம்ம பேக் பீஸையும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஒவ்வொரு ட்ரெஸ்லையுமே நம்ம ஜிப் தைக்கிறத காமிக்க தான் செய்கிறோம். அதே மாதிரியே நம்ம ஜிப்பை தைச்சிட்டு நெக்கு தைக்கும்போது, நெக்கு தைச்சி வரும்போது தான் நம்ம அந்த ஸ்லீவை கொண்டு உள்ளே கொடுக்குறோம்.
அடுத்தது நம்ம இப்போ சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் நம்ம சைடை ஜாயின் பண்ணிட்டு ஹிப் சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட்டை போட்டு கொண்டுட்டு வந்துடலாம். உள்ள பாடி பீஸ் வந்து நம்ம முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற லாங் நெட்டு, அதாவது ஸ்கர்ட் வெட்டி வச்சிருக்கோம்ல, அதை சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு நெட் இருக்கு, அதுல வந்து கீழ் விளிம்புல வந்து நம்ம லேஸ் வந்து தச்சு ரெடி பண்ணிக்கிறலாம். சாட்டினையும் அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஃபர்ஸ்ட் நெட்டையும் சாட்டினையும் நம்ம இடுப்புல சேர்க்கிறோம். நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு 33.3 வருது, 33 inches வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நெட்டையும் சாட்டினையும் சேர்த்து ஒரு ஸ்கர்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் லேயரில் வந்து நம்ம ஒரு நெட்டு கட் பண்ணோம். முட்டுக்கு கீழே வர்ற மாதிரி இது பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு லேஸ் வந்து கீழே நம்ம வச்சுக்கிறோம். இந்த வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக தான் அதில் இருக்குங்கிற நெட்டுங்கனால தெரியாது. அந்த நெட் வந்து நம்ம முக்கவசி போட்டிருக்கோங்கிறதுக்காக தான் இந்த லேஸ் வச்சிருக்கோம். இப்போ அதையும் அந்த ஸ்கர்ட்டோட நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம டிஷ்யூ ஸ்கர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். டிஷ்யூ ஸ்கர்ட்டில் வந்து சைடை ஜாயின் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு 1 inch வந்து நம்ம பிடிச்சு தைக்கும்போது அந்த கேதர்ஸ் வந்து நல்லா அழகாக நீட்டாக வரும். நான் தச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தச்சு விட்டுறணும். இது வந்து உள்பக்கம் தச்சிட்டோம்னா வெளியில பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். அடுத்து நம்ம பக்ரம் ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். பக்ரம் ஸ்கர்ட் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பக்ரம் ஸ்கர்ட்டையும் வச்சு நம்ம தச்சு வச்சிருக்கிற லாங் நெட்டு, அடுத்து ஷார்ட் நெட்டு, அடுத்தது இந்த டிஷ்யூ, இந்த மூணு எல்லாத்தையுமே உட்கார வச்சு அது அந்த இடுப்பில் ஜாயின் பண்ணி வச்சு ஹைட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த லேஸ் நம்மளுக்கு வெளியே தெரிய வேண்டியது இருக்கு. எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு லேஸ் தெரியலைன்னா நம்ம அந்த சுருக்கு கூட கொஞ்சம் எடுக்கும்போது அந்த டிஷ்யூ மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக மேலே கொஞ்சம் தூக்கி வந்துடும். நம்ம செக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த டிஷ்யூ மெட்டீரியலையும் அந்த ஸ்கர்ட்டுகளோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பாடி பீஸோட நம்ம இதை சேர்க்க வேண்டியது தான். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்கர்ட்டு, பாடி, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்டில் வந்து இடுப்பு நம்ம ஜாயின் பண்றோம். நம்ம பாடி பீஸை சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம பக்ரம் ஸ்கர்ட்டை நம்ம அதில் திரும்ப செட் பண்றோம். கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறனால ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம ஏற்ற முடியும். இந்த பக்ரம் ஸ்கர்ட் ஏற்றின உடனே நம்ம லாஸ்ட் லைனிங்கை வந்து உள்ள கொடுத்து வெளியே எடுத்துட்டோம்னா இந்த அந்த இதில் தெரியுதுல இந்த பிசுறுகள், இந்த ஜாயின்னுடைய விளிம்புகள் எல்லாத்தையுமே மறைச்சி நம்ம ஒரு லைனிங் போட்டு அடிச்சு கொண்டு வந்துடலாம். லைனிங் ஸ்கர்ட்டுகளை நம்ம அந்த பீஸ் 4-6 pieces நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஹிப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை கவுனோட ஏற்றிடலாம்.
நம்ம தச்சிட்டோம், தச்சிட்டு நம்ம அதை எடுத்து பார்த்துக்கிறலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அடுத்து நம்ம என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ, பிங்க்ல வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பூ வைக்க போகிறோம். இதுக்குரிய போ டெய்ல் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். போவும் அதுக்குரிய டெய்லும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த டெக்கரேஷன் ஒர்க்குகள் வந்து நம்ம முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.